காட்ஸில் எக்ஸ்காங் படம் பார்க்கறதுக்காக நாங்கல்லூர் வெற்றிவேல் சினிமா தேட்டருக்கு வந்திருந்தாங்க. படம் 1.5 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருச்சு. 11:59 வெளியில் வந்துருச்சு. பக்கத்தில் தானே பல்லாவரம் சொல்லிட்டு பல்லாவரம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனாங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பல்லாவர சந்தை வந்து 3 மணிக்கு அப்புறம் தாங்க போவேன். அந்த டைம் 1:50 படம் முடிஞ்சதுனால ஒரு 2:30 அங்கே போயிட்டாங்க. அங்கேருந்து பக்கம் தான் ஒரு 2 கிலோமீட்டருங்கிறனால சட்டன் பல்லாவர சந்தை போயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்கண்ணா, ஏதோ படம் நல்லா இருக்குறங்கிற ஒரு இதில் சட்டன் போயிட்டேன். ஆனால் செம்ம வெயில், கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. வெயில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கூட்டம் வரல, கூட்டம் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. சரி, ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்டன்லேருந்து ஆரம்பித்து பெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இந்த தடவை இந்த ரயில்வே கேட் அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சோபா செட்டு பழைய இதெல்லாம் இருக்கும், அதுலேருந்து அப்படியே நடந்துட்டு ஏதாவது புதுசாக இருக்குமான்னு பார்த்தேன். ஒன்றுமே இப்போ பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தட்டுப்படல. சரி, சும்மாவது வீடியோ எடுக்குமேனு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸும் கொஞ்சம் பொருட்களும் ஜாஸ்தியாகவே இருந்தது லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை. சரி, நம்ம அக்வாரியத்துக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பழைய பொருள் நிறைய சுற்றி சுற்றி பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 டப் ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, இந்த தடவை ஏதாவது பழசில் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஒரு கடையில் பார்த்து வச்சிருந்தேன், நிறையா வச்சுருந்தாங்க. சரி, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ப்ரைஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த தடவை அந்த ஷூட் கேஸு அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸாக தான் இருக்கும் இங்கே சந்தையை பொறுத்த வரைக்கும். பல்லாவர சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது பொருள் வாங்குறதோட பழசு ஏதாவது கிடைக்குதா, உங்களுக்கு பழசு ஒன்று தேவை அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். புதுசாக கம்பேர் பண்ணும்போது பழைய பொருட்கள் தான் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை உங்களுக்கு பார்கெயின் பண்ணுற நல்ல இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் டைம் கொஞ்சம் பார்த்தே போங்க. ஒரு 4:00 மேலே போங்க. மதிய டைம் போனீங்கன்னா வெயில் சத்தியமாக நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு வெயில். அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் வந்தாங்க, அந்தளவுக்கு வெயில். ஷாப்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஃபுல்லாக ஷெட்டு மாதிரி போட்டுட்டாங்க. மெயினாக அந்த ரோட்டில் இருக்கிற ஷாப்ஸ் மட்டும்தான் வந்து ஷெட் இல்லாமல் இருக்குது. மற்றபடி இந்த பெட்ஸு இந்த கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபுல்லாக மேலே வந்து ஷெட்டு மாதிரி பெருசாக போட்டு வச்சுட்டாங்க, ஷே நெட் போட்டு வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் கார்டன் இதெல்லாம் வந்து பிளான்ஸ்லாம் ப்ரைஸ் எதுவும் கேட்கல, ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் வாங்கி வைக்க முடியாத சிச்சுவேஷனு, அதனால் ப்ரைஸ் எதுவும் கேட்கல. அதே மாதிரி லாஸ்ட் டைமோட இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் நிறையா வந்திருந்தது. பிளான்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் லென்த்தான பிளான்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சரி, இப்போ அந்த பிளான்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்துக்கு நம்ம பெட்ஸுக்கு போகலாம், அங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தேன். லாஸ்ட் டைமோட இந்த டைமும் பெட்ஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ் இதில் வந்து உள்ளுக்கு 2 அக்வாரியம் ரிலேட்டடாக ஒரு சின்ன கடை உண்டு, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய கடை. பீட்டாஸ்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் வாத்து கோழி அது இருந்துச்சு. டாக்ஸில் இந்த தடவை கொஞ்சம் 2-3 டிஃப்ரெண்ட் இது வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எதுவுமே கேட்கலங்க, நான் செம வெயில் அதனால் நின்று ஒரு இதுலேயும் பேச முடியல. அதுமாரி கொஞ்சம் நெரிசலாக இருந்துச்சு, ஏன்னா கடைகள் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நெரிசலாக இருந்தது, அதனால் நின்று ப்ரைஸ் கேட்குற அளவுக்கு இல்லை, பின்னாடி நின்று தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அப்படி தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி டாக்ஸில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முன்னாடி பார்த்ததோடு இப்போ டாக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி இது ஏனாதோனோ இருக்கும் டாக்ஸ்லாம் பார்க்கும்போது, இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லங்க, ஓரளவுக்கு இதாக தான் இருந்தது. வழக்கம் போல் பேர்ட்ஸில் சிக்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1200 1500 அப்படிங்கிற மாதிரி ரேட் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பேர்ட்ஸு இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஆக்சசரிஸ் இதெல்லாம் பல வருஷம் இதெல்லாம் வாங்கலாம், ப்ரைஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இதோட பெட்டராக பார்த்தீங்கன்னா ப்ராட்வே தான். ப்ராட்வேயில் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ஸுக்குங்கிறதுனால அங்கே இன்னுமே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி பழசில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தேர்மானம் தான் சுற்றி சுற்றி பார்த்தேன். பெருசாக எதுவும் தேர்றாப்புல தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரமும் அந்த இடத்த நிற்க முடியல, நடக்கவும் முடியல. என் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் போட்டு வந்துட்டேன்.
அது என்னென்னா இன்னும் வெயில் செம்மையாக இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கத்திரி வெயிலெலாம் ஸ்டார்ட் ஆகலை. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னும் அதிகமான வெயில் இருக்கும். ஸோ அந்த டைமில் பல்லவா சந்தை போகிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கூட்டமும் கம்மியாக இருக்கும். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளுக்கு போயிட்டு வரலாம். அவ்வளோதாங்க, படம் பார்த்த ஒரு ஜோரில் வந்து டேரெக்டாக பல்லவா சந்தை வந்துட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் என்ன வெயிலடா வெயில்டா சாமி அப்படின்னு. இங்கேருந்து வெளியே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த இடம் பெருசாக எதுவும் வாங்கலைங்க, ஒரு ஷீட்டு நிறைய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க, பழைய ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இது அதில் ஏதாவது சின்னது கிடைக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருந்தேன், பெருசாக எதுவும் கிடைக்கல. ஷேர் நட் எடுத்துக்கோன்னாங்க, பட் நான் அது வாங்கலை. 800 ஒரு பல்காக வச்சுருந்தாங்க ஒரு கடையில், பட் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறதுனால அது வாங்கலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக வந்து ஒரு சில இதுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில் எப்படின்னு கேட்குறேன்.